ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்றைக்கி நம்ம எந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நைன் ஹவர்ஸ் இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேட் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணிங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நைன் ஹவர்ஸ் 2022 தமிழ் டப்ல ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய பேங்க் ஹெய்ஸ்ட் வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸில் மொத்தம் 9 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு ஒரு எபிசோட்ஸோட ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ். டோட்டலாக 4 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் இருந்தால் ஒரே சிட்டிங்கில் 9 எபிசோடையும் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான தரமான பேங்க் ஹெய்ஸ்ட் வெப்சீரிஸ்னு தான் நான் சொல்கிறேன். பேங்க் ராபரி சீரிஸ் மணி ஹெய்ஸ்ட் சீரிஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நல்ல சீரிஸ்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த வெப்சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, 1985 ஜெயிலில் இருக்க 3 பேர் பேங்க்கை ராபரி பண்ணலான்னு சொல்லி பிளான் போட்டு ஜெயிலேருந்து தப்பிச்சு வராங்க. வந்தவங்க 3 பேரும் 3 டீமாக பிரிஞ்சு 3 பேங்க்கு கொள்ளையடிக்கலான்னு பிளான் போடுறாங்க. 2 பேங்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொள்ளையடிச்சு முடிச்சிடறாங்க. ஒரு டீம் மட்டும் பேங்க்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அதுக்குள்ளே போலீஸ் அந்த பேங்க் சுற்றி வளர்ச்சிடறாங்க. உள்ள இருக்க மக்களை ஹாஸ்டேஜஸாக பயன்படுத்தி அந்த ராபரி பண்ண வந்தவங்க அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, போலீஸ் இந்த பேங்க் ஹெய்ஸ்ட்டை தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, அவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா, இந்த திருடங்களாம் அடுத்த நாள் காலையில் திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டாங்களா இல்லையா, இது எல்லாமே இந்த 9 மணி நேரத்துக்குள்ளே எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, இந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட் யார், இந்த மணி ஹெய்ஸ்ட்டோட ப்ரொஃபஸர் யாருங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் லப்பிங் ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸிங் கூட பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சுங்கிற மாதிரி நான் பர்சனாக ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது பர்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ரொம்ப டீசென்ட்டாகவும் சூப்பராகவும் நீட்டாகவும் நடிச்சுட்டு போயிட்டாங்க, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. தேர்ட் ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமோகிராஃபி 1985 டைம்லைனில் இருந்து எல்லாத்தையுமே செப்டர் போட்டு கலர்ஃபுல்லாக விஜுவலாக விண்டேஜ் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக கன்வின்சிங்காக ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் டீசென்ட்டாக கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ 4வது பர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் தான் சொல்லுவேன். ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஹெய்ஸ்ட் பேங்க் அவங்க கொள்ளையடிச்சாங்களா இல்லையா, அது வந்து மணி ஹெய்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் அங்கே இருக்க ஹாஸ்டேஜஸோட பேக் ஸ்டோரி சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே அந்த 9 மணி நேரத்துக்குள்ளே டைம் லைன்குள்ளே நடக்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் நடக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுங்கிற காரண காரியங்களாம் கரெக்டாக புரிய வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேமே எல்லா எபிசோட்ஸுமே ப்ராப்பராக எண்ட் பண்ணுவோம், ஒரு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் முடிச்சிருந்தாங்க. கரெக்டாக 30 மினிட்ஸ் இருந்ததுனால மஸ்ட் வாட்சபிள் வெப்சீரிஸ்னு கூட நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். ஃபேமிலியோடய பார்க்கலாம், எந்த ஒரு அடல் கனெக்டும் இல்லை. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே இந்த மூவிக்கு கை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸோட ஹைலைட்டே லாஸ்ட் 3 எபிசோட்ஸ் தான் பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் கொண்டு போய் எண்ட் பண்ணியிருப்பாங்க. எண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸை ஒழுங்காக ப்ராப்பராக சொல்லாமல் சீசன் 2 லீட் கொடுத்து கூட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ராபேக்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரிஸில் நிறைய இடத்துல லாஜிக் உதைக்கும், லூப் ஹோல்ஸ் இந்த சீரிஸில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸில் எந்த ஒரு இடத்துலையுமே ரியாலிட்டி ப்ராப்பராக கன்வின்சிங்காக டச்சிங்காக இல்லைங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ண, கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப ஓவர் ட்ராமேட்டிக்காக இருந்ததை மட்டும் இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருந்ததுனால ஒரு சில எபிசோட்ஸ் லாகிங்காகவும் போரிங்காகவும் தான் இருந்துச்சு, அதை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ண த்ரில்லர் சீரிஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஃபீலான ஒப்பீனியனாக தான் இருக்குது. ஹாஸ்டேஜஸோட கேரக்டர்ஸை இன்னும் டெவலப் பண்ணியிருந்தால் வேற லெவல் ஒர்த்தான சீரிஸாக இருந்திருக்கும். எப்பவுமே வாட்சபிளான ஒரு சூப்பரான பேங்க் ஹெய்ஸ்ட் வெப்சீரிஸ்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 9 ஹவர்ஸ் வெப்சீரிஸ் தமிழ் டபுள் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த 9 ஹவர்ஸ் வெப்சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம், மறக்காம டிஸ்லைக் போட்டு என் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து டாடா பை, சி யூ, அண்ட் லவ் யூ ஆல். ஸோ இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மணி ஹெய்ஸ்ட் ஞாபகம் வந்துச்சா இல்லைங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது ரெண்டுத்தையும் போட்டு கம்பேர் பண்ணி கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க.